ஸ்ரீ ஜோதிட பீட நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பேர் எந்த லெட்டரில் ஆரம்பிக்குதோ அந்த லெட்டருக்குரியவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான நியூமராலஜி விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி கோவி விஜய் பண்டிட் சார் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல் அப்படின்ற எழுத்துல பெயர் கொண்டவர்கள் வந்துட்டு என்ன மாதிரியான சாதக பாதக வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க அப்படின்றது பெயரியல் மூலமா எங்களுக்கு சொல்லுங்க சார். இப்போ எல்லுங்கிற முதல் எழுத்து வந்து தீய சக்தியை ஆதரிக்கக்கூடிய, ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு அந்த எழுத்து. ஆனால் அதனுடைய ஆதிக்க எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மூணு. இந்த தனுசு, மீனம், மேஷம், விருச்சிகம் இவங்கள் லக்னமாக வந்தால், இவர்கள் ராசியாக வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கேது திசை காலகட்டங்களில் அவங்களுக்கு கடுமையான பாதிப்பை உண்டாக்கும். அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய பெர்த்து சார்ட்டில் இப்போ ஒருத்தருக்கு எள்ளில் பிறந்த எள்ளு முதல் எழுத்து லோகநாதன், லோகேஸ்வரி, லோகாம்பால் அப்படின்னு ஒருத்தங்க பிறந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க ஜாதகம் விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், மேச லக்கணமாக அமையணும். அமைஞ்சால் தோஷம் இல்லை. இந்த எள்ளுங்கிற எழுத்தை வண்டி இழுத்துட்டு ஓடிடும், இல்லைன்னா கடுமையாக பிரச்சனை வரும். இன்னொன்று, அவங்களுக்கு கேது திசை வரக்கூடாது. அப்படி கேது திசை வந்தால் அவங்க ஜாதகத்தில் சந்திரனும் புதனும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். இருந்தாங்கன்னா மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும், மைண்டு கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். ஒன்று, அவங்க வீட்டில் அந்த மீனை வந்துடும், அவங்க வீட்டில் தனுசு வந்துடும், அவங்க வீட்டில் மேசமும் விருச்சிகமும் கண்டிப்பாக வந்துடும். இந்த நாளில் ஏதாவது ஒன்று வரும், ஒன்று அவங்களுக்கே வரும், இல்லை அவங்க வீட்டில் யாருக்கும் அவர்களுக்கு இருக்கும். ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ராசிகள்லாம் வந்து அமைஞ்சால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் சார்? இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக பாதிப்பு உண்டு. அந்த ராசி லக்கணம் அங்கே வீட்டுக்குள்ளே வந்துடும். ஜாதகருக்கே வரலை ஆனால் எள்ளுங்கிற பேர் வந்துருச்சு அப்படின்னா கடுமையாக பாதிக்கும், ஜாதகருக்கு இல்லைன்னா. சரி, அப்படியே ஜாதகருக்கு வந்துருச்சு, இந்த ராசி லக்கணமும் அமைஞ்சிருச்சு, கேது திசை அவங்களுக்கு வருது, அப்போ சந்திரனோ புதனோ பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். பாதிப்பு இல்லாமல் இருந்தால் ஜாதகருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். இந்த ராசி லக்கணமும் வரலை, அப்போ இந்த பேர் வந்துருச்சு அப்படின்னா ஜாதகர் வெறுத்து வாழ்க்கையை ஒதுங்கி வாழக்கூடியவர், குடும்ப வாழ்க்கையோட அட்டாச்மெண்ட் ஆகாதவர், அந்த கடுமையாக மன வாழ்க்கையை வெறுத்தவர். லோகநாதன், லோகேஷு, லோகேஸ்வரி, லோகாம்பால், லோகு இப்படி பேர்கள்லாம் வைக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் அந்த பாதிப்பு உண்டு. ஒருவேளை இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த லக்கணங்கள் ராசிகள் இருந்தால் அவங்க தப்பிச்சுக்கலாம் வாழ்க்கை? இந்த நாளை தவிர இல்லை, எந்த ராசிகள் இருந்தால் இந்த நாலு தான் இருக்கணுங்கிறேன். இருக்கணும். அதாவது விருச்சிகம், தனுசு, மீனம், மேசம். அவங்களுக்கோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கே வந்துட்டா ரொம்ப பெட்ரு. அவங்க வீட்லயும் அந்த மாதிரி இவரால் இருக்கும், இருக்கணுமா? இருக்கும். ஜாதகருக்கே இருக்கும். அப்படி ஜாதகருக்கு இல்லைனா இந்த பேருக்கான ஜாதகம் அது இல்லை. இவங்க ஏதோ ஒரு கர்மாவினால இந்த ஜாதகத்துக்கான பேரோட இல்லாமல் வேற ஒரு பேரோட முதல் எழுத்தா எல்லாக அமைந்து இந்த ஜாதகத்தை அனுபவிக்க முடியாமல் தானும் அனுபவிக்க முடியாமல் தள்ளி வைக்கப்படுகிறார். ஒருவேளை சார், இந்த பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, இது அந்த மாதிரி. இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய அப்பாவுடைய பேர் நான் வைக்கிறேன், இல்லை என்னுடைய தாத்தாவுடைய பேர் என் பிள்ளைக்கு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லையா. அவங்க ஜாதகத்தில் 5-9 கனெக்ட் இருந்தால் தான் அவங்க தாத்தா பேர் அப்பா பேர் வரும். 9 தான் பேர் புகழ், 5 தாத்தா, லக்னங்கிறது ஜாதகர். 1-5-9 கனெக்ட் ஆனால் தாத்தா பேர் வந்துடும், தாத்தா பேரை சேர்த்து வச்சுக்குவாங்க. நிறைய பேர் ஜாதகத்தில் அது மாதிரி பார்த்துருக்குறோம். அது ஏன்னா தாத்தா பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க. என்னென்னு கேட்டோம்னா அவங்க ஜாதத்தில் 1-9 கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ சில பேர் வந்து இந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் சொல்கிறாங்களே, ஒருவேளை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பேருக்கான பிரச்சனைகள் வந்து சரியாயிடுமா? அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி மாறும், இயற்கையாகவே மாறும். ஒருத்தருக்கு கஷ்டம் விலக போகுதுன்னா இந்த மாதிரி ஜாதகம், இந்த அந்த எள்ளுங்கிற முதல் எழுத்துக்கும் நான் சொல்லக்கூடிய லக்கணங்களுக்கும் எந்த லக்கணமே இல்லாமல், அந்த ராசியும் இல்லாமல், அந்த எள்ளுங்கிறது 3 இந்த 3 அதிபதியான குருவும் பலகீனம் அடைந்து, குரு டீசமாகி அல்லது குரு திதிசூனியம் பாதகமாகி இருந்து, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு யோக திசை வரக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நியூமலாஜிஸ்ட்டை போகும் பொழுது பேர் சரியில்லைன்னு அவங்களுக்கே தெரியாமல் மாற்றி கொடுப்பாங்க, அந்த பேர் மாறிடும். அதுதான் சொன்னேன், எஸ் வரும்போது சொல்கிறேன் என்ன, ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னேன் இல்லையா, நான் லோட்டஸ் நியூஸில் போகும்பொழுது அந்த பேரை மாற்றுங்கன்னு சொல்லி அப்புறம் தான் அந்த பேரை மாற்றுனேன்.
ஓகே சார். இப்போ வந்து இந்த எல் லெட்டரில் ஆரம்பித்தவங்களுக்கு இந்தந்த ராசிகள் இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த ஒரு ராசி மாத்திரம் இருக்கவே கூடாது, இருந்தால் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திப்பாங்க. இதுதான் இருக்கணும், மற்றது வரக்கூடாதுன்ட்டு அவ்வளோதான். வேற விஷம் வரக்கூடாது, துலாம் வரக்கூடாது, மிதுனம் வரக்கூடாது, கடகம் வரக்கூடாது, சிம்பம் வரக்கூடாது, கன்னி வரக்கூடாது. இதெல்லாம் அதுக்கு ஆகாதது, இதுக்கெல்லாம் ஆகாதது. வந்தால் மன ரீதியான பிரச்சனைகள் மட்டும் சிம்பிள் லாஜிக்கு. நீங்கள் சொல் எல்லுங்கிறது மூணு. இந்த குருவுக்கு சாதகமானது எது? குருவோட வீடுக தான். இன்னொன்று செவ்வாய் வீடுக. சிம்மம் வந்து ஆறுதல் ஆகும். ஆனால் அந்த 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 சிம்மம் வந்து ஆறுதல் தான், பெருசாக இருக்காது. அதனால தான் அதை விட்டுட்டேன், அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து செட் ஆகலை. நிறையா பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன், இது மாதிரி வரும்பொழுது கடுமையாக பாதிக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேரெல்லாம் மாற்றி நல்லா இருக்காங்க. பேர் மாற்றது மட்டும், பேர் மாற்றம் செஞ்சு அதுக்கப்புறம் நல்லா இருக்காங்க. அப்படி ஒரு ஒருத்தருக்கு வந்து நான் வந்து ஜெயபிரகாஷன் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் அவர் நல்லா இருக்காரு. கேஸ் ஏஜென்சி வச்சுருந்தார், கேஸ் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அதை லீஸுக்கு எடுத்து நடத்தினார். அதுக்கப்புறம் இப்போ அதை சொந்தம் வாங்கியிருக்காரு. படிப்படியான முன்னேற்றம். அவர் ஜாதத்தில் லக்னத்தில் சனி படிப்படியாக முன்னேறி இருக்காரு. சனிங்கிறது படிப்படியாக முன்னுக்கு வர்றது. ஸோ அப்படி தான் அவர் வந்திருக்காரு. கண்டிப்பாக சார். ஒரு எல் அப்படின்ற எழுத்துக்கு எந்தெந்த மாதிரியான லக்கணங்கள் அமையணும், அமையக்கூடாது அப்படின்றத பற்றி தெரியும். இதெல்லாம் அனுபவத்தில் வந்தது தான்மா. ரொம்ப வருஷம் போராடி ஒவ்வொன்றா யோசிக்கிறது தான். இது வரைக்கும் யாரும் மீடியாவில் சொல்லாதான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சார், ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்கள் சொல்கிறது வந்து புதுமையான ஒரு விஷயமாகவும், இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து எல் அப்படின்ற லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்க, எப்படிப்பட்ட ராசி கிரகங்கள் அமைஞ்சிருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். அப்புறம் ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றிமா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.